ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அந்த சேனல் ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் தான் ஆகுது. ஸோ இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் இனிமே நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸ்லயும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ நீங்க இருக்கக்கூடிய டவுட், பெரிய டவுட், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய டவுட் எல்லாருக்குமே, வேக்சின் வந்து எடுத்துக்கலாமா? ஸோ அப்படி வேக்சின் எடுத்துக்கிட்டா எந்த வேக்சின் வந்து எடுத்துக்கலாம்? ஸோ எது வந்து நம்மளை மோஸ்ட்லி கோவிட் கிட்ட இருந்து ப்ரிவென்ட் பண்ணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய டவுட் எல்லாத்துக்குமே. அண்ட் நிறைய டிஸ்கஷனும் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க, நிறைய இதே மாதிரி யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை, எனக்கு கிடைச்ச தரவுகளின் அடிப்படையில் சில விஷயங்களை மட்டும் இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட், எந்த வேக்சின் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த மியூட்டேஷன்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு உள்ள இந்த வேரியன்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த மியூட்டேஷன் ஆகிதான் அந்த வேரியன்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்போ மியூட்டேஷன்னா என்ன? ஸோ இது ஒரு சின்ன சேஞ்ச். ஸோ எல்லா உயிருள்ள செல்கள்லையும் அந்த டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ அப்படிங்கிற கண்டென்ட் இருக்கும். ஸோ நம்ம வைரஸ் இப்போ பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த வைரஸ் வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஆர்என்ஏ, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ அப்படிங்கிறது அடினைன், குவானைன், சைட்டோசின் அந்த மாதிரி நைட்ரஜன் பேசஸால கட்டமைக்கப்பட்டது. இந்த விஷயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது, அது ஒரு கெமிக்கல் ஃபேக்டரா இருக்கலாம், இல்ல ஒரு பிசிக்கல் ஃபேக்டரா இருக்கலாம், ஒரு சேஞ்சஸ் நடந்துருச்சுன்னா, ஏதாவது ஒன்று மாற்றி அமைக்கப்பட்டால், அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசத்தோட அந்த வெளிப்புற தோற்றமும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்படிதான் அந்த வைரஸ் டியூ டு தட் மியூட்டேஷன், அந்த மியூட்டேஷன் நடக்கிறதுனால அதோட அந்த ப்ரோட்டீன் ஸ்பைக்கை வந்து மாற்றி அமைச்சுக்குது. இது வைரஸ்க்கு மட்டும் இல்லைங்க, எல்லா உயிருள்ள செல்களும் மியூட்டேஷன் அப்படிங்கிறது உட்படும். ஆக்சுவலாக இப்போ நம்மளே போய் ஒரு ரேடியேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நின்னோம் அப்படின்னா நம்ம செல்களில் கூட மியூட்டேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, என் கேன்சர் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இந்த வைரஸும் மியூட்டேட் ஆகிறதுனால, ஸோ அதோட நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ்ல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மாற்றத்தினால, ஸோ அதுக்கு வந்து அது ஒரு ஃபேவரபிளான சேஞ்ச். ஆக்சுவலா நமக்கு தான் அது அன்ஃபேவரபிள். அந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறது சில உயிரினங்களுக்கு ஃபேவரபிளா முடியும், சில உயிரினங்களுக்கு அன்ஃபேவரபிள் ஆர் ஒரு டிஃபெக்டா முடியும். ஸோ நமக்கு மியூட்டேஷன்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அது டிஃபெக்டா தான் இருக்கும். பட் வைரஸ்ல மியூட்டேஷன் நடக்கிறது அதற்கு ஃபேவரபிளான ஒரு கண்டிஷனா இருக்கு, சரிங்களா. ஸோ அந்த ப்ரோட்டீன் ஸ்பைக் இருக்கு இல்லைங்களா, அந்த வைரஸோட அவுட்டர் கோட், ஸோ அது ரொம்ப முக்கியம். நம்ம மனிதர்களோட செல்ஸ் கூட அட்டாச் ஆகிறதுக்கு, அது அட்டாச் ஆனால் மட்டும்தான் அது ரெப்ளிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த அட்டாச் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ப்ரோட்டீன் கோட்டை இது மாற்றி அமைக்குது பை மியூட்டேஷன், சரிங்களா. ஸோ இதை தான் நம்ம மியூட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க, சரி. ஸோ இப்படி மியூட்டேட் ஆகி இன்னைக்கு வேற வேற வெளிப்புற தோற்ற அமைப்போட இன்னைக்கு வைரஸ் வந்து டெவலப் ஆயிருச்சு. ஸோ அதைத்தான் அவங்க மியூட்டேட் ஆயிருச்சு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போ இன்னைக்கு ஹூ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் பண்ணி, ஸோ அவங்க இதை என்னன்னு சொல்றாங்கன்னா வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்றாங்க, ஷார்ட்டா விஓசி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த விஓசியை வந்து உங்களுக்கு தெரியும், ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா அப்படின்னு 4 டைப்பா பிரிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த ஆல்ஃபா, பீட்டா இந்த இதெல்லாம் அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் நம்ம இந்தியாலேயும் இது வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் இதை பற்றி பெருசாக எதுவும் டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ இந்தியாவில் பர்டிகுலராக எல்லாமே, இந்தியாவில் இன்னைக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க எல்லாமே டெல்டா வைரஸா, ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க எல்லாமே ஆல்ஃபா வைரஸா, இல்லை ஒரிஜினல் தட் ஃபர்ஸ்ட் வந்த அந்த கொரோனா ஒரிஜினல் அந்த வைரஸா? ஸோ பெருசாக எந்த ரெக்கார்டு? ஸோ சில இடத்துல வந்து ஆல்ஃபா அந்த வைரஸ் வந்து மியூட்டேட் ஆனால், ஆல்ஃபா மீன்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ், அதுக்கு தான் பேர் கொடுக்குறாங்க வேற ஒன்று, சரிங்களா. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ல ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகலையே, அந்த சின்ன சின்ன சேஞ்சஸை மாற்றி நேம் கொடுக்குறாங்க, ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இப்படி வேரியன்ட் வந்து இன்னைக்கு டெல்டா பிளஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வரைக்கும் வைரஸ் மியூட்டேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கறத விட அது டெவலப் பண்ணிக்கிச்சு அப்படிங்கறத சொல்றது தான் கரெக்டா இருக்கும், சரிங்களா. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய
வேக்சின் தான் ஃபியூச்சர்ல நீ டெல்டா வந்தாலும் சரி, நீ அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் சரி நம்மளை காப்பாற்ற போகுது அப்படிங்கிறது தான் உண்மை, சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூகே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு டெல்டா வைரஸால அதிகமாக அஃபெக்ட் ஆயிட்டு ஒரு கண்ட்ரி அதுதான். ஸோ பாஸ்ட் ஜூன் 9 கூட வந்து நிறைய கேசஸ் வந்து அங்கே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அண்ட் ஒரு 43 பேர் கூட இறந்து போயிருக்காங்க. அதில் 23 பேர் வந்து வேக்சின் எடுத்துக்காதவங்க, 23 பேர். அதில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் என்னமோ வேக்சின் எடுத்து, ஐ மீன் ஃபர்ஸ்ட் டோசேஜ் எடுத்து ஒரு 21 நாள் கழிச்சு இறந்து போயிருக்காங்க. அது இன்னும் பேலன்ஸ் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா செகண்ட் டோசேஜ் எடுத்துக்கிறாங்க, ஒரு வாரம் கழிச்சு இறந்து போயிருக்காங்க. சரி, அண்ட் பேலன்ஸ் 23 பேரும் வேக்சினே எடுத்துக்காதவங்க. ஸோ அதுதான் மேஜர். ஸோ வேக்சின் எடுத்துக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ வேக்சின் எடுத்துக்கிட்டா நம்ம ஃபியூச்சர்ல வரக்கூடிய இந்த டெல்டா வைரஸை நம்மளால ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதா உண்மை. ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிறது டெல்டா வைரஸா இல்ல என்ன டைப் ஆஃப் வேரியன்ட்னு நமக்கு தெரியாது, அதுக்கு பெருசா எந்த ரெக்கார்டும் கிடையாது. ஸோ எல்லாரும் காமனா அது ஒரு கொரோனா வைரஸ் அப்படின்னு தான் பாக்குறோம். அது ஃபுல் டீட்டெயில்ஸ் மேபி டாக்டர்ஸ்க்கு தெரியலாம், பட் அதை பெருசா ஒன்றும் ஷேர் பண்ணல எங்கேயுமே, சரிங்களா? ஸோ அப்ப இந்த ஏதோ ஒரு அந்த கொரோனாவோ இல்ல என்ன வேரியண்டா இருந்தாலும் சரி, நம்ம உடம்புல ஆல்ரெடி ஒரு வேக்சினை எடுத்துக்கிட்டு நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து பில்டப் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல மறுபடியும் இது எத்தனை வேரியன்ட் எடுத்து வந்தாலும், ஸோ இப்ப எத்தனை பேர் அஃபெக்ட் ஆனாங்க, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேர் டிஸ்சார்ஜ் ஆனாங்க, இதுதாங்க நம்ம லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸா நம்ம கேட்டுட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ இதுலதான் கொஞ்சம் சேஞ்சஸ் வரக்கு சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 டோசேஜ் வேக்சின் எடுத்திருக்கோம், ப்ராப்பரா எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போறதுக்கு வேண்டிய அவசியம் இருக்காது, வீட்லயே இருந்து குணப்படுத்திக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கலாம், சரிங்களா? இல்லைன்னா இப்ப நம்ம எடுத்துக்கெடுத்தாலும் கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னால மேக்சிமம் வந்து கொஞ்சம் கோல்டு ஃபீவர் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம கேம்ப் இல்லைன்னா ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகும், இல்லைங்களா? பட் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமா பேஷண்ட் போகும்போது தான் மருத்துவர்களுக்கும் சரி கவர்மெண்ட்டுக்கும் சரி நிறைய ட்ரபுள் வந்து வருது, இல்லைங்களா? வீட்டிலே இருந்து ஒரு சாதாரண சளி காய்ச்சல் மாதிரி இதை குணப்படுத்திக்க முடியும் அப்படின்னா, ஸோ அது இந்த வேக்சின் நம்ம எடுத்துக்கிட்டா மட்டும்தான் முடியும். ஸோ இதுல நிறைய பேர்த்துக்கு டவுட் எந்த வேக்சின் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல எந்த ஒரு வேக்சினும் கம்ப்ளீட்டா வந்து கொரோனா வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பர்டிகுலர் வேக்சின் வந்து கம்ப்ளீட்டா வந்து கொரோனாவை ப்ரிவென்ட் பண்ணாது, இல்லை இத்தனை பர்சன்டேஜ் ப்ரிவென்ட் பண்ணாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது, சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பயோ இது இருக்கு இல்லைங்களா, ஃபைசர் பயோடெக். ஸோ அந்த வேக்சின் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஒரு 96% வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போகிறத நமக்கு தடு. இந்த ஃபைசர் பயோ என்டெக் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபைசர் பயோ என்டெக்காக இருக்கட்டும் இல்ல ஆஸ்ட்ரா அது இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், ஸோ எந்த வேக்சினா இருந்தாலும் ஸோ ஒரு 92-96% வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகாம வீட்டில இருந்தே உங்களை குணப்படுத்திக்கக்கூடிய அந்த இம்யூன் பூஸ்டர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. இப்போதைக்கு ரெக்கார்டு இருக்கிறது அந்த 2 வேக்சினுக்கு மட்டும்தான். அண்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய கோவேக்சின் கோவிஷீல்டு இன்னைக்கு நிறைய பேர் போட்டிருக்காங்க, அண்ட் அவங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு, சரிங்களா? தான் உண்மை ஆக்சுவலா. ஸோ அந்த கோவிட்ஷீல்டு கோவேக்சின் இல்ல ஸ்புட்னிக் இந்த மாதிரி நீங்க பிரைவேட்டா எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல ஹாஸ்பிட்டல் போய் இல்ல எங்கேயாவது ரிஜிஸ்டர் பண்ணி, ஸோ உங்களுக்கு தெரியும் கோவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு, அதில் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க, ஸோ அந்த டேட்ல நீங்க போய் போட்டுக்கலாம். ஸோ அதில் கூட நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி போடுறீங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரைவேட்டாக நீங்க எடுத்துக்கலாம், இல்லை கவர்மெண்ட் எப்போ வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்களோ நியர்பை உங்கள் ஏரியால ஏதாவது ஒரு வேக்சின் தயவு செஞ்சு எல்லாருமே போட்டுக்கோங்க. அதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண நினைச்சது ஃபர்ஸ்ட் விஷயம், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் நம்ம உட்கார்ந்துருந்தோம், எங்கேயோ ஊஹான்ல வந்து அந்த வைரஸ் கிரியேட் ஆகுது அங்கதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட் இருந்தோம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வரைக்கும் அந்த வைரஸ் வந்து வந்து எல்லார் வீட்லயும் இருந்திருக்கும் அஃபெக்ஷன், சரிங்களா? மேக்சிமம் இல்ல உங்களுக்கு பக்கத்து வீட்லயாவது இருந்திருக்கும், ரைட்? ஸோ இங்க வரைக்கும் வந்து அது எல்லாரோட லைஃப்லயும் ஒரு பெரிய அஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்திட்டு போயிருக்கு. இதுக்கு மேலே நம்ம அதை விடக்கூடாது. ஐ மீன் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்றது மூலமா மட்டும்தான் இது மியூட்டன்ட் வெரைட்டி அடுத்த லெவலுக்கு போகாம நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அது நம்ம செல்ஸ்ல தான் அது பழகிக்குது, அதான் உண்மை. ஸோ அது எப்படி திங்க் பண்ணுதுன்னு பாருங்க, அதுக்கு மூளை இருக்கோ இல்லையோ அதோட அந்த ஆர்என்ஏ சீக்வன்ஸ்ல அந்த ஜெனட்டிக் செட்டப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. நம்ம கண்டுபிடிக்க கூடிய அந்த வேக்சின் அப்படிங்கிறது நம்மளோட அந்த வைரஸோட அவுட்டர் கோட்டை வந்து அவுட்டர் கோட் இருக்கீங்க அந்த புரோட்டீன் கோட்டை ரெகாக்னைஸ் பண்ண முடியுது, ரைட்? ஸோ ஏதோ ஒன்று சம்திங்
இந்த மனுஷங்களோட உடம்புல நம்ம அவுட்டர் ப்ரோட்டீன் கோட்டை வந்து ரிகாக்னைஸ் பண்ணி தாக்கி அழிக்க முடியுது நம்மள அப்படின்னு அது புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அதுவா மியூட்டன்ட் ஆகுதோ இல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல் எல்லாம் மியூட்டன்ட் ஆகுதோ தெரியல. அகெயின் நம்ம வேக்சினுக்கும் மீறி நம்ம வேக்சின் எடுத்துக்கிட்டனால நம்ம உடம்புல சில ஆன்டிவைரல் காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போனண்டா ஃபங்க்ஷன் ஆகுற மாதிரி அது தன்னை வடிவமைச்சுக்கிட்டே போகுது. ஸோ இதுல இருந்து நம்ம எல்லாரும் தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வேக்சின் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம எல்லாருமே இம்யூன் சிஸ்டத்தை பில்ட் பண்ணி வச்சா மட்டும்தான். அண்ட் கூடவே வேக்சின் மட்டும் பார்த்தாலே நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கக்கூடிய எந்த காய்கறியாக இருந்தாலும் சரி எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி நீங்கள் சாப்பிட்டு நம்ம நம்மளோட நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தி வச்சிருந்தா மட்டும்தான் ஃபியூச்சரில் இனிமே வரக்கூடிய வேரியன்ட்ஸ்ல இருந்து தப்பிக்கவும் முடியும். புதுசாக ஒரு வேரியன்ட் கிரியேட் ஆகாமல் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியும் சரிங்களா. ஸோ இதை தான் உங்கள் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வேக்சினை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணால் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கேன் வேக்சின்னா என்ன அப்படின்னு தெளிவாகவே பேசியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவும் போய் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா நீங்களும் கேர்ஃபுல்லாக இருப்பீங்க, நீங்களும் கேர்ஃபுல்லாக இருப்பீங்க, உங்கள் சுற்றத்தாரும் சரி உங்கள் உறவினர்களும் சரி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் சரி எல்லாரையும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்குவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ ஏதோ லைக் பண்ணணும் ஷேர் பண்ணுங்கிறக்காக இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியட்டும். இதை பற்றி நிறைய பேசலாங்க, பட் இந்த 10 நிமிஷம் தான் நம்ம பார்ப்போம், சம்டைம்ஸ் 2 நிமிஷம் கூட பார்க்க மாட்டோம். ஸோ இதுக்குள்ளே இவ்வளோதான் என்னால் சொல்ல முடிச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது சம்மந்தமாக நம்ம மறுபடியும் ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ டேக் எனி வேக்சின். ஸோ எது கிடைக்குதோ அதை எவ்வளோ சீக்கிரம் போட்டுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டுங்க. எல்லாரும் சேஃபாக இருங்க. அண்ட் வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி.